ஆசிரியர் ஹுசைன் பாஷா அவர்கள் ஏற்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஏற்புரையை தனியாக வழங்குவதை விட என்னுடைய மனைவியோடு இணைந்துதான் வழங்கணும். ஏன்னா இது வந்து நான் மட்டும் எழுதியது கிடையாது, அவர்களுக்கும் சேர்த்து நானே இன்ஷால்லா ஏற்புரையை வழங்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஏற்புரையை வழங்குவதாக இருந்தால் உண்மையிலேயே ஒரு 5-6 பேர் கொண்ட குழு தான் வரணும், தனியாக வழங்க முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு நூல் வடிவில் வந்திருக்குன்னு சொன்னால் டாக்டர் அவர்கள் ஒரு தொடக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலன்னு நினைக்கிறேன், அதை நான் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இந்த டிஸ்கவர் யுவர் செல்ஃப் நிகழ்ச்சியை வந்து தமிழில் கொண்டு வர்றதுக்கு பெரும்பாடுபட்டவர்கள் ரெண்டு பேர், அவர் டாக்டர் சலாஹுதீனுடைய மச்சான், இன்னொருத்தர் தஞ்சை ஜலாலுதீன் என்கிற சகோதரர். அவர்களுடைய முயற்சி தான் இந்த உணர்வாய்வுண்ணை ஆங்கிலத்திலிருந்து டிஸ்கவர் யுவர் செல்ஃப்ல இருந்து தமிழுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 3 நாட்களுடைய நிகழ்ச்சி 8 மணி நேர நிகழ்ச்சியாக தமிழுக்கு கொண்டு வரப்பட்டு அதை மீண்டும் சரி செய்யப்பட்டு நேரத்தை சுருக்கி ஒரு 6 மணி நேர நிகழ்ச்சியாக பரவலாக இன்றைக்கு வந்து சுமார் 10 வருடங்களாக 7 நாடுகளில் சுமார் 4000 மக்களுக்கு மேலே 1-to-1 பயிற்சியாக பெற்றிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக இந்த ஏற்புரையை அவர்கள் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இங்கே நிற்க விரும்புகிறேன். ஏன்னா அவர்கள் எடுத்த அந்த முயற்சி என்பது உண்மையிலேயே தமிழ் பேசும் வரலாற்று உலகில் ஒரு பெரிய ஒரு முயற்சி தான், சாதாரண முயற்சி கிடையாது. ஏன்னா ஒரு பொதுவாக சொற்பொழிவுகள் ஒரு நிகழ்ச்சிகள் போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும். பேச்சாளர் பேச ஆரம்பிச்சார்னா பேசிட்டாரு, பேச ஆரம்பிக்கிறாரு, ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும், முடிஞ்ச பிறகு சொல்லு நாம் போயிடலாம் அப்படிம்பாங்க. ஏன்னா நிகழ்ச்சியில் உட்கார்ந்துருக்கும் போது கவனமெல்லாம் வேற எங்கேயா இருக்கும். ஆனால் இந்த பயிற்சி முகாமை பொறுத்தவரை 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காருவாங்க. உட்காந்து அந்த முடிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு இடத்தில் 2 இடத்தில் மட்டும் நடந்தது கிடையாது, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நடத்திய எல்லா இடங்களிலும் பலருடைய சிந்தனைகளை தூண்டிவிட்டு பலர் வந்து இந்த சமுதாய தலைவர்கள் சொல்லக்கூடிய பலரும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிகழ்ச்சியினுடைய இறுதியில அவர்கள் கருத்து சொல்லும் பொழுது கண் கலங்கியவர்களாக கதறி அழுதவர்களாக பலரையும் இந்த நிகழ்ச்சி மாத்திருக்கிறதுங்கிறது மிகைப்படுத்தப்படாத ஒரு விஷயம். சோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை தந்தவர்கள் டாக்டர் சலாஹுதீன் சகோதரர் ஜலாலுதீன். அதன் பிறகு நிறைய சகோதர உதவியினோட அதை வந்து பரவலாக பல நாடுகளில் கொண்டு போனோம். அதுல பாத்தீங்கன்னா சகோதரர் ஃபெரோஸ்கான் ஒரு சகோதரர் இருக்கிறார், நான் இருக்கிறேன், என்னுடைய மனைவி ஷாமிலா பெண்களுக்காக நடத்துறாங்க. அவர்கள் இன்னும் ஒரு 2 பெண்களை, பெண் பயிற்சியாளர்களை உருவாக்கி சகோதரி ஜம்ரத் ஜாகிர்ங்கிற ஒருத்தர் நடத்துறாங்க, சகோதரி நசீன் பர்விங்க நடத்துறாங்க. இந்த 10 வருடமாக நடந்தாலும் கூட இந்த ஒரு 6-7 பேர் மட்டும்தான் இதை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை பரவலாக மற்றவர்கள் நடத்த வேண்டும், அவர்களுக்கும் இந்த கருத்துக்கள் செல்ல வேண்டும். ஒன்று, நடத்தக்கூடியவர்கள் உருவாக வேண்டும். இரண்டாவது, இந்த கருத்து எப்படியாவது மக்களிடம் சென்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சி முகாமை வந்து நம்ம வீடியோவை எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கோம். பட் இதுல ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னா, யூடியூப்ல பார்க்கும்போது இது இன்டராக்டிவ் செஷன்ங்கிறதால பேச்சாளர் பேசுறது புரியும், ஆடியன்ஸ் பேசுறது புரியாது. நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கூட அந்த ஒரு கிளாரிட்டி கொண்டு வர முடியல. அப்ப இந்த இன்டராக்டிவ் செஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாங்கும் போதுதான் இதை எல்லா மூலைகளுக்கும் கொண்டு போவதற்கு ஒரே வழி புத்தக வடிவில் மிக எளிமையாக கொண்டு வரணுங்கும் போது அதற்கு முதல் முயற்சியாக என்னுடைய மனைவி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இறுதியாக அதை நான் முடித்து வைத்து அதை வந்து ஒரு ஃபைனல் பினிஷ் பண்ணி அலம்துல்லா இன்னைக்கு வாசகன் பதிப்பகத்தின் மூலமாக இந்த புத்தகம் வெளியிடப்படுவது மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு உறுதுணையாக இருந்த பல பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் ஜலாலுதீன், டாக்டர் சலாஹுதீன், சகோதரர் ஃபெரோஸ்கான், பெண்களுக்காக நடத்தக்கூடிய என் மனைவி சகோதரி ஜாகிர் ஜம்ரத், சகோதரி நஸ்ரீன் பர்வீன் அவங்களோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு போறதுக்கு வந்து மிக உதவியாக இருந்த என்னுடைய நண்பர் பிளாக் அண்ட் ஒயிட் இர்ஃபான் என்று சொல்லுவார்கள், மக்காவில் இருக்கிறார் அவர், திருச்சி யூசுப் அவர்கள், தக்கலை சித்திக் அவர்கள், சென்னை சிராஜ் அவர்கள், இந்த பதிப்பகத்தினுடைய இப்பொழுது புத்தகமாக வந்திருக்கக்கூடிய இந்த பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் சகோதரர் ஏகலைவன் அவர்கள், இந்த புத்தகம் வருவதற்கு ஒருங்கிணைப்பு செய்த சகோதரர் காஜா மைதீன் அவர்கள், தட்டச்சு செய்து உதவிய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆகிய எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 2007 நமது கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் தமுகனுடைய மூத்த தலைவர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த புத்தகத்திற்கு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். 2007 முதல் நிகழ்ச்சி, என்னுடைய முதல் நிகழ்ச்சி தமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்தது, தலைமை நிர்வாகிகளுக்காக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த தாக்கத்தை இன்றைக்கு இந்த புத்தகத்திலே வாழ்த்துறையாக தந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா உதவியும் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிறப்பான முறையில் இந்த புத்தகத்தை வரவழைத்து மக்களுக்கு பயனடைய செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.